டுடேஸ் மேஜிக். இங்கே டேபிளில் ஒரு காயினும் ஃபோர் மேட்ச் ஸ்டிக்ஸும் இருக்குது. அது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குனாக்கா, ஒரு கப்பில் உள்ள ஒரு காயின் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அதை இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு கப்புக்குள்ளே காயின் இருக்க மாதிரி நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மேஜிக் என்ன அப்படின்னாக்கா, அந்த காயின் அந்த கப்பிலேருந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். ஆனால் அந்த காயினை வந்து டச் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அங்கே மொத்தம் ஃபோர் மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது இரண்டு மேட்ச் ஸ்டிக்ஸை மட்டும் டச் பண்ணலாம், இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். ஏதாவது இரண்டு மேட்ச் ஸ்டிக்ஸை மட்டும் நீங்கள் டச் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அந்த காயின் வந்து அந்த கப்பிலேருந்து வெளியே வர மாதிரி நீங்கள் செய்யணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மேஜிக். யார் ட்ரை பண்ணுறீங்க? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ இல்லையா, அந்த கப்பு ஸ்ட்ரக்சர் இல்லையா, அங்கே காயின் வெளியே இருக்குது, பட் ஆனால் அந்த கப்புலேருந்து தான் காயின் வெளியே வரணும். ஸோ அந்த கப் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே அப்படியே இருக்கணும். வேறையா ட்ரை பண்ணுறீங்க? சரி, ஓகே. இந்த மேஜிக் எப்படி செய்யணும் அப்படின்றத நானே சொல்கிறேன். ஓகே, குட். ஓகே, மேஜிக் என்னன்னாக்கா, இங்கே ஃபோர் மேட்ச் ஸ்டிக்ஸு ஒரு கப் ஸ்ட்ரக்சரில் அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே ஒரு காயின் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய மேஜிக் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபோர் மேட்ச் ஸ்டிக்ஸில் ஏதாவது டூ மேட்ச் ஸ்டிக்ஸ் மட்டும் டச் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், அந்த காயினை வெளியே எடுக்கணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மேஜிக். நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யணும் அப்படின்றத நானே சொல்கிறேன். ஓகே, இங்கே கவனிங்க. இந்த மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து இங்கே மூவ் பண்ணுறேன். ஒன், இந்த மேட்ச் ஸ்டிக்கை இங்கே மூவ் பண்ணுறேன். ஓகே, டூ மேட்ச் ஸ்டிக்ஸை மூவ் பண்ணேன்னா அந்த கப் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே இருக்கு இல்லையா, கப் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த காயின் இப்போ எங்கே இருக்குது? ஆமாம், கப்புக்கு வெளியே இருக்குது. மேஜிக் சூப்பராக இருக்கா? இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது ஒரு சிக்கலான பிரச்சனை கொடுக்கப்பட்டுச்சுனாக்கா அதை எப்படி வந்து திறம்பட சிந்தித்து அந்த சிக்கலை வந்து தீர்க்கணும் அப்படின்றது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே, மேஜிக் நல்லா இருந்தது இல்லையா? குட், கிவ் குட் கிளாப்.